ப்ரே தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி உண்டு. இப்பொழுதும் கூட நம் வேத வசனத்துக்கு கடந்து செல்லலாம். சங்கீதம் 130:4 சொல்லப்பட்டிருக்குது, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. தேவனுக்கு பயப்பட்டு அவரிடத்துல நம்ம மனசாவப்பட்டு ஒன்றை கேட்கும்போது, உங்களுடைய பாவத்தை மன்னிக்க சொல்லி கேட்கும்போது, அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். அவருக்கு பயப்படணும், அந்த பயம் நம்ம இருதயத்தில் வரணும். இயேசு கிறிஸ்துவை பிலாத்துவனிடத்துல யூதர்கள் ஒப்பு கொடுத்ததான வேளையில் அவரை சிலுவையில் அறைய சொல்லி அவர் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்து முடியாத பட்சத்தில் அவர் சிலுவையில் அவரை ஒப்பு கொடுக்குறார்கள். அவரை சிலுவையில் அறையும் போது ரெண்டு கள்ளர்களையும், வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலுமாக ரெண்டு கள்ளர்களையும் சிலுவையில் அறையிறாங்க. அந்த வேளையிலே இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவை நோக்கி சொல்கிறார்கள், பிதாவே இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லும்போது இந்த கள்ளர்களும் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இடது பக்கத்திலிருந்ததான கள்ளன் இயேசுவை நோக்கி சொல்லுகிறான், நீ உண்மையான இயேசு கிறிஸ்துவானால், மெய்யாகவே நீ இயேசு கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள்ளு என்று சொல்லுகிறான். ஆனால் வலது பக்கத்தில் இருந்ததான அந்த கள்ளன் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையோ? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவின் புறமாய் திரும்பி அவன் என்ன சொல்லுகிறான் தெரியுங்களா, நீருமுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் ஆண்டவரே என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்து இம்மீடியட் அவனுக்கு ஒரு மன்னிப்பை கொடுத்து சொல்கிறாரு, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். பாருங்க, அந்த சிலுவையில் மறிக்க போகிற தருணத்தில் அவனுக்கு ஒரு சான்ஸு. தேவன் அவருக்கு ஒரு அவனுக்கு ஒரு நிமிஷம்தாங்க அவன் பயப்பட்டான் தேவனுக்கு. உடனே ஆண்டவர் அவனுக்கு மன்னிப்பை கொடுத்து அவனை அவரோடு கூட எடுத்துக்கொண்டார். இந்த வீடியோ பார்த்துட்டுருக்குற உங்களுக்கு நான் சொல்லுகிறது, உங்களுடைய மறைவான பாவங்கள் வெளியில் சொல்ல முடியாதபடிக்கு நீங்கள் மேட்ச் பண்ணி இவ்வளோ நாள் எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்களா, இன்றைக்கி தேவனுக்கு பயப்படும்படி பயத்தை இருதயத்தில் கொண்டு வந்து அவரிடத்துல மன்னிப்பு கேட்டு பாருங்களேன். கர்த்தர் உங்களை எல்லா ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, அப்பா உமக்கு பயப்படும்படி உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு என்று சொல்லியிருக்கிறீரே ராஜா. அந்த மன்னிப்பு கர்த்தாவே இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைங்களுக்கு வேணும் கர்த்தாவே. அவர்கள் உம்மிடத்தில் வந்து கர்த்தாவே மனசாவப்பட்டு என்னை மன்னியும் என்று சொல்லும்போது, என் தேவனாகிய கர்த்தர் அந்த கள்ளனை ரட்சித்தது போல, அந்த மனிதனை நீர் ஏற்றுக்கொண்டது போல, இந்த பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டு கர்த்தாவே இவர்களை எல்லா ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்து புது சிருஷ்டியாய் அவர்களை மாற்றுவீராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.